Hello guys, welcome to Aira's Home Cooking. In this video, we will see Aloo Paratha recipe. That's why I have 2 cups of godhuma maavu eduthiruken. 1/2 teaspoon uppu seithukalam. 1/2 teaspoon konjam enna add pannikalam. Ippo konjam nalla pesenju vidunga. Ippo 1 cup alavukku thanni eduthiruken. Idu konjam konjama seithu maavu pisai aarambichiralam. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சாஃப்ட் ஆகிறதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 20 to 30 minutes வரைக்கும் நான் இத க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன் அப்பதான் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் சப்பாத்தி இப்போ பாருங்க மசாலா ஸ்டஃப்பிங்காக நான் boiled potatoes வந்து 400 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன் இது நல்லா மசிச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் புடிசா நறுக்கி கட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 1/2 tablespoon inji, 1/2 tablespoon pachamolaga, 1 tablespoon dhaniyathool, 1/2 tablespoon chilli powder, melagai thool, uppu theviyana kalavu setukonga. In the spices la pathinga, enakku theviyana alavukku na setirken, ninga spices nariya saaptinga na ninga jaasthiya setukonga. இது ஓமம் ஆப்ஷனல் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க ஜீரா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கொரிண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலால புளிப்பு தன்மை வேணும்னு நினைச்சீங்கனா நீங்க ஆம்சூர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாட் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்க டேஸ்ட் கேத்த மாதிரி நீங்க ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க 20 minutes ஆயிடுச்சு மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க இப்போ இதில இருந்து கொஞ்சம் ஸ்டஃப்பிங் பண்றதுக்காக நம்ம மாவு எடுத்துக்கலாம் இது நல்லா கையில வச்சு ரோல் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துருங்க விரிசல் எதுமே இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இப்போ இது ஸ்டஃப்பிங் பண்றதுக்காக ஓரளவு நம்ம தேய்ச்சுக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு மசாலா எடுத்துர்க்கேன் இதல ஸ்டஃப்பிங் பண்றதுக்காக இத சென்டர்ல வச்சிக்கிட்டு இது நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க பாருங்க இது எல்லாமே ஒன்னு சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி எக்ஸஸ் மாவை நீங்க தனியா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கையால பிரஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மாவு சேர்த்து நம்ம மெதுவா தேய்க்கணும் ஏன்னா உள்ள இருக்கிற ஸ்டஃப்பிங் வெளியே வராத மாதிரி தேய்க்கணும் நீங்க இந்த மெத்தட் இல்லனாலும் மெலிசா ஒரு சப்பாத்தி தேய்ச்சு அதுக்கு மேல ஸ்டஃப்பிங் வச்சு அதுக்கு மேல இன்னொரு சப்பாத்தி வச்சு கூட நீங்க அந்த மாதிரி கூட தேய்க்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நான் எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னு பாருங்க உள்ள இருக்கிற மசாலா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்ல மெலிசா இருக்கு மேல இருக்கிற லேயர் இந்த சப்பாத்தி உங்களுக்கு திக்கா தான் இருக்கும் மெலிசா வராது ஸ்டஃப்பிங் இருக்கிறதால பாருங்க திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிருக்கோம் இல்லையா இதல நம்ம சப்பாத்தி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க 1 டேபிள்ஸ்பூன் oil நல்லா சேர்த்துக்கிறேன் இத திருப்பி போட்டு இன்னொரு ஸ்பூன் oil நல்லாவே சேர்த்து குக் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம டேஸ்டியான ஆலூ பரோட்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டாவை கர்ட் பிக்கலோட நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ